அப்பா இன்னைக்கு செம்ம வெயில். கைஸ், நான் எதுக்காக இந்தமாரி கோட் சூட் போட்டு இந்த இடத்துல நான் அதுவும் இவ்வளோ பெரிய பங்களாவில் நான் எதுக்கு நிற்கிறேன்னா, நீங்கள் போன வீடியோ போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்டை அந்த வீடியோ பார்த்துட்டிங்கன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா சொல்லுங்கள். நான் உங்களுக்கு அந்த வீடியோலேயே உங்களுக்கு நான் செகண்ட் பார்ட் போட்டு விட்றேன். இது செகண்ட் பார்ட் கிடையாது, கேடிஎம் பைக்ஸ் இல்லை, கேடிஎம் பிராண்டு அந்த அதுலேயே ஸ்பீட் டெஸ்ட்டு தான் பண்ண போகிறோம். ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய்க்கலாம். இங்கே பார்த்தீங்களா கால்குலேஷனை, இப்போ வேறு மாதிரி சும்மாதான் உடனேன், யாரும் கண்டுக்கூடாது. ஓகே, நம்ம சேனல் தான் ஃபஸ்ட் டைம் இருக்குது, நம்ம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனே பக்கத்தில் இருக்க வேலைக்கு நம்பி ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ நம்ம போடுற வேலையில் உங்களுக்கு மோட்டிவேஷன் வரும். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கு எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிங்க. ஓகே, நம்ம போக வேண்டிய இடத்துக்கு நம்ம மார்க்கிங் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நம்மளோட கேடிஎம் பைக்கு அப்கிரேடிங் பண்ணதை மட்டும்தான் நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். அங்கே போய் தான் என்னென்ன பண்ணலான்னு தான் யோசிக்கணும். யார் ராம் இங்கே குறுக்கால் வரோம். ஓகே, விடுங்க, நம்ம ஸ்ட்ரைட்டாக டைரெக்டாக நம்ம செம்மையாக ஸ்பீடில் போயிட்டே இருக்கலாம். எவனும் தான் தடுக்க முடியாதுன்னு சொல்லுவேன், முடியாது இட்டு தள்ளிட்டு போயிட்டான். யார் ராமே உங்களால் ஜிடி சென்டர்ஸ் இண்டிகேட்டர் மோல் எத்தனை மோல் இருக்குது. ஓகே, சிம்பிள் ஸ்பீடோமீட்டர்லாம் நம்ம ஏற்றி வச்சாச்சு. ஓ வா, காட் லெவல் சேவ், இல்லாட்டி அவ்வளோதான் சிஜே ஃபில் ரன்னி இருப்பான். ஓகே, இனி நம்ம எந்த கொம்பை வந்தாலும் தடுக்க முடியாது, நம்ம டைரெக்டாக பறந்து செல்ல வேண்டியதான். பறந்து செல்லவா? ஓகே, ஃபைனலி நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ஏர்போர்ட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு. இங்கே ஒரு போலீஸ் இருப்பான்னு செக்யூரிட்டி ஆட்டம். ஆமாம், இருங்க போய் தர, அவன் இல்லை நம்ம உள்ளே போய் பார்க்க முடியுதுன்னு பார்க்கலாம். ஆ, உஷாராக பூட்டி வச்சுட்டு போயிட்டான். ஓகே, விடுங்க, நம்ம வர வழியில் எல்லோரும் மண்டக்குள்ளாராகவே சுற்றிட்டுருக்கானுங்க, எதுனால்தான் தெரியல. ஓகே, ஏதோ ஒன்று விடுங்க, நம்ம ஏர்போர்ட்டுக்கு வந்தாச்சு. எதுக்காக நான் ஏர்போர்ட்டுக்கு வந்திருக்கேன்னா, இங்கே தான் நம்ம ஸ்பீட் டெஸ்ட்டே பண்ண முடியும். இல்லாட்டி வெளியில் இருக்கிற மண்டக்குளார பசங்கள்லாம் ஸ்பீட் டெஸ்ட் பண்ண விடவே மாட்டானுங்க. ஓ மை காட், வர்ற மாதிரி, ஓ வா, செம்ம வரீங்க, இது எவ்வளோ ஸ்பீடு போகுதுன்னு அப்படியே டெஸ்ட் பண்ணிடலாம். ஓ, அசால்ட்டு 300 போகுது. யா, 310 வந்துருச்சு. பார்க்கலாம், மறுபடியும் பார்க்கலாம். 200, ஏய் எப்பட்ரா, ஓ மை காட். ஓகே, 300 தொட்டுருச்சு. ஓ மை காட், ரேம்ப் இல்லைங்க, அதாவது ரோடு இல்லை, ரோடு இருந்தால் கண்டிப்பாக தொட்டுரும். ஓகே, 313 வச்சுக்கலாம். இருங்க, அப்புறம் நம்ம நெக்ஸ்ட் பைக் எடுக்கலாம். அந்த பைக்கு நான் இப்போ ஸ்பான் பண்ணோம். அந்த பைக் ஸ்பான் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் இருக்கலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் அப்கிரேடிங், 3, 2, 1. எல்லாரும் லைக் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இருங்க, நீங்கள் லைக் பண்ணல, லைக் பண்ணுங்கள். யா, லைக் பண்ணிட்டீங்களா? எஸ், வந்துருச்சு பார்த்தீங்களா. நீங்கள் லைக் பண்ணல, நீங்கள் லைக் பண்ணால் தான் வரும். மறக்காமல் லைக் பண்ணிடுங்க இந்த வீடியோவுக்கு. ஓகே, இந்த பைக் எவ்வளோ ஸ்பீடு போகுதுன்னு வேறு தெரில, பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. ஓ மை காட், டேய் என்னடா இது, இவ்வளோ ஸ்பீடு போகுது. ஓ, இதுவும் அசால்ட்டாக 300 தொட்டுருச்சு. எனக்கு என்னமோ, பார்க்கலாம், 100 டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, 313 இது போயிடுச்சு, வேற மாதிரிடா. ஓகே, விடு, இந்த பைக்கும் நம்ம அங்கே போய் நிறுத்திட்டு அப்புறம் நம்ம முடிவு பண்ணலாம் என்னென்னு. ஓ, லைட்டாக கிராக் விட்டுருச்சு, தேவை விடுங்க. ஓகே, இங்கே நம்ம நிறுத்திடலாம் நம்மளோட பைக்கை. கைஸ், நான் ஒன்று நினைக்கிறேன். ஆமாம், நான் நினச்சதுதான் கரெக்டாக இருக்கும்னு நினைவேன். என்னதுன்னா, இந்த நம்மளோட பைக் பார்த்தீங்களா, கேடிஎம் ஆர்சி 390, அந்த பைக்கை அப்கிரேடிங் பண்ணது. இப்போ நாங்கள் ஒயிட் கலரில் இருக்கிறோம் பார்த்தீங்களா, இந்த பைக்கு பார்த்தீங்கன்னா அப்கிரேடிங் பண்ணல. இந்த பைக் தான் ஸ்பீடாக போயிருக்கோம், 330 போயிருக்கு. இந்த பைக் அப்கிரேடிங் பண்ணி தான் 330 போயிருக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ஒயிட் கலரில் இருக்கிற கேடிஎம் பைக் தான் ஃபஸ்ட்டு வருதுன்னு நினைக்கிறேன். அந்த பைக் இனி ஃபஸ்ட்டு வரல, செகண்டுன்னு வச்சுக்கலாம். இது ஃபஸ்ட்டு, அது செகண்டு, நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எது ஃபஸ்ட்டு எது செகண்டுன்னு. ஓகே, இப்போ நான் நம்மளோட கார் ஒன்று ஸ்பான் பண்ணணுன்னா, நீங்கள் பண்ணுற வேண்டியது சப்ஸ்கிரைப் தான். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெறி வேற மாதிரி, ஓ, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் நம்மளுக்கான கார் வந்துச்சு. இது என்ன காருனா, கேடிஎம் கார் தான், வேறு ஒரு காரும் இல்லை. இந்த காருக்கான ஸ்பீட் டெஸ்ட்டுக்கு, இந்த கார்னா காரு தான் ஸ்பீட் டெஸ்ட் இருக்கணும். அதனால அதுக்கு ரேஞ்சில் ஒரு கார் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், பார்த்துட்டிங்களா, கண்டுபிடிச்சிட்டிங்க. ஓகே, அதுக்கான ரேஞ்சில் இந்த கார் தான் இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அதனால் தான் நான் இந்த கார் எடுத்துகிட்டு வந்துட்டேன். வேறு மாதிரி இருக்குது இந்த ரோல்ஸ் ரைஸ் காரு. இது எவ்வளோ போகுதுன்னு வேறு தெரில. இதை நான் ஃபஸ்ட் டைம் நான் இந்த கார் ஸ்பீட் டெஸ்ட்டே பண்ண போகிறேன். ஒரே வீடியோவில் 4 வெஹிக்கிள்க்கான ஸ்பீட் டெஸ்ட் பண்ணுறோன்னா நம்மளாக தான் இருப்போம்னு நினைக்கிறேன். ஓகே, விடுங்க, நம்ம டெஸ்ட் பண்ணிடலாம். ஓ மை காட், ஓ, வேற மாதிரி, அசால்ட்டாக 316 தொட்டு சரிங்க பார்க்கலாம் இருக்கா. ஓ, வேற மாதிரி, நைஸு,
ஓ 365 தொட்டுருச்சு. யா வேற மாதிரி புகையிற அளவுக்கு ஸ்பீட் டெஸ்ட் பண்ணுறேன்னா நம்மளாக தான் இருப்போம். ஓ மை காட் கைஸ், இப்போ எதுக்காக அந்த ரெண்டு பைக்கு காணா போச்சுன்னா வேறு ஒன்றும் கிடையாது, கேம் லைட்டாக கிளிச் ஆச்சு, அதனால தான் அந்த பைக்கு காணா போச்சு. ஓகே விடுங்க, பரவாயில்ல, நம்ம அந்த பைக்கையும் நம்ம இங்கே வர வச்சுருவோம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த காரை நம்ம ஸ்பீட் டெஸ்ட் பண்ணிடலாம். வாத் என்னதுடா இது, செம ஸ்பீடாக போகுதுன்னு பார்த்தா அசால்ட்டாக போகுது. 200 தொடர்றது கஷ்டம்னு நினைக்கிறேன்னு சொல்லலாம். ஓகே விடுங்க, 300லாம் போகணும்னு நினச்சினேடா. இவங்க அந்த மறுபடியும் போய் பார்க்கலாம். ரொம்ப பெரிய அப்படின்னு நினச்சி எது எக்ஸ்பெக்ட் அன்எக்ஸ்பெக்டட் இதெல்லாம் எது இதெல்லாம் நான் ஸ்பீடாக போகும்னு நினைக்கிறேனோ அதெல்லாம் போக மாட்டேது, எது இதெல்லாம் போகாதுன்னு நினைக்கிறேன் அதுதான் போகுது. என்ன கான்செப்டடா இது. ஓகே விடுங்க, நம்ம இந்த பை இந்த கார் நம்ம அப்கிரேட் பண்ணி எவ்வளோ ஸ்பீடு போகுதுன்னு பார்க்கலாமா வேணாமான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓ மை காடு, ஓ 220 கிட்டே போயிருக்கு. ஓகே உங்களோட கமெண்ட் என்னென்னு கீழே கமெண்ட்டில் பண்ணுங்க. ஓகே அதுக்கு முன்ன நம்ம அந்த ரெண்டு காரையும் ஐ மீன் அந்த ரெண்டு பைக்கையும் இங்கே கொண்டு வந்து நிறுத்திடலாம். ஓகே நல்லா கரெக்டாக பார்க்கிங் பண்ணிக்கணும். ஓ மை காடு. ஓகே ஃபைனலி இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த பைக்கு ஃபஸ்ட்டு, ஓகே இந்த பைக் ஃபஸ்ட்டு, செகண்டாக இருக்கிறது கேடிஎம் R33 அந்த பைக் பார்த்திங்கன்னா செகண்டு, தேர்டாக இருக்கிறது இந்த கார் தான். இது அவ்வளோ ஸ்பீடாக போகணும்னு நான் நினச்சேன். ஓகே விடுங்க, நம்மளோட மானத்தை வாங்கிடுச்சு. ஓகே இது தேர்டு, இந்த கார் பார்த்திங்கன்னா கணக்கிலே கிடையாது, அதனால் அதை நம்ம அப்படியே ஓரமாக போட்டுருவோம். அந்த காரும் இந்த போட்டியில் இருக்குச்சுன்னா கண்டிப்பாக இது ஃபஸ்ட்டு, ஒயிட் கலர் இருக்கிற பைக் பார்த்திங்கன்னா செகண்டு, ஆர்சி தேர்டு வந்திருக்கும், இது கண்டிப்பாக லாஸ்ட்டாக வந்திருக்கும். இது கணக்கில் எடுத்துக்கலாமா வேணாமான்னு நீங்கள் தான் முடிவு பண்ணும். ஓகே ஓகே இந்த வீடியோ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறது, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே நம்ம லைவ் வரலாமா வேணாமான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நம்ம லைவ் வர முடிஞ்சால் வரலாம். ஓகே ஐஸ், அடுத்த அந்த வீடியோவில் பார்க்கலாமா வேணாமான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ தானே கேட்குறீங்க, சைடு கார்னரில் போட்டுக்கிட்டேன், அந்த வீடியோவோட பார்ட்டு வேணுமா வேணாமான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பைக்கில் வீலிங் அடிக்க முடியுமா என்ன? ஐயோ வீலிங் அடிக்கிற பட்டன்லாம் மறந்துட்டேனே. ஓ மை காடு மறந்துட்டேன். ஓ ஓ தூக்க மாட்டேது, வாய்ப்பில் ரஜான்ட்ருச்சு. ஓகே பாபாய், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம், டாடா.